வந்து இந்த போட்டி வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். வெளியில பொதுவா பாத்தீங்கன்னா போட்டி அந்த அளவுக்கு நீட்டா செய்ய மாட்டாங்க. ஃபேவரட்டான சூப்பு எங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே வந்து சாப்பிடுவோம். எங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட். என் பேர் மோசின்ங்க. நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். சூப்பு மட்டன் சூப் இருக்கும், நல்லா பெப்பர் போட்டு கோல்டா இருக்கிற டைம்ல நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலுமே உடம்புக்கு தொண்டைக்கு அதெல்லாமே பெட்டரா இருக்கும். அதே மாதிரி சிக்கன் பக்கோடா மாதிரி கொடுப்பாங்க. கூட வந்து இந்த போட்டி வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். வெளியில பொதுவாக பாத்தீங்கன்னா போட்டி அந்த அளவுக்கு நீட்டா செய்ய மாட்டாங்க. இவர்களை பாத்தீங்கன்னா அந்த போட்டியில அந்த இருக்கிற அந்த வாடையே இல்லாமல் நல்லா மசாலா போட்டு நல்லா இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு வந்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வந்து சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரே டேஸ்ட் பண்ணுங்கள். கே கே நகர் பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணாமல் போகாதீங்க. தயவு செஞ்சு வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உதயம் தியேட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா காமராஜர் சிலையில் ஒரு ரோடு ஒன்று இருக்கும், அந்த ரோட்டில் தான் இருக்கும். அங்கே அந்த ரோடு நீங்கள் என்ட்ரு ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு கடையை நம்ம ராம்குமார் அண்ணா கடை தான். ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு, சிக்கன் பக்கோடா, அது மட்டும் இல்லாமல் முட்டை ஆப்பம். ஆப்பம் இங்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும், ரொம்ப ஃபேமஸுங்க. ஆப்பத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் அவங்க போட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவிச்ச முட்டையில் வந்து சூப்பில் போட்டு அது ஒரு ப்ரிப்பரேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஹேண்ட்மேடு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக இந்த இடத்துல இருக்குது. நம்ம அந்த கடைக்கு தான் இப்போ வந்திருக்கோம். நம்ம இப்போ அவர்கிட்ட தான் எல்லா விஷயத்தை பற்றி கேட்க போகிறோம். அவர் நமக்கு சொல்ல போகிறாரு, வெயிட் பண்ணி பாருங்கள். முதலாளி வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் ராம்குமார்ண்ணா. முதல்ல இந்த சேனலில் உள்ள அனைவருக்கும் என் முதல்ல வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி. எத்தனை வருஷமா? 25 வருஷமா வச்சிருக்காங்க. உங்களுக்கு சொந்த ஊர்? சொந்த ஊர் திருநெல்வேலி. திருநெல்வேலி எங்கண்ணா? திருநெல்வேலி விக்ரமசிங்கரம். எனக்கு உடம்புடி தானே? ஆமாம். ஓகே. எந்த மாதிரியான ஃபுட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க ஜனங்களுக்கு? வந்து தரமானது ஒரிஜினல் ஆட்டுக்கால் சூப் நம்மகிட்ட வந்துட்டு, அது மாதிரி ஆட்டு போட்டி, ஆட்டு ஈரல், ஆட்டு ரத்தம் இருக்குது, அவிச்ச முட்டை இருக்குது, சிக்கன் பக்கோடா இருக்குது, ஆப்பம் இருக்குது, முட்டாப்பம் இருக்குது, முட்டை தோசை இருக்குது, ஆனியன் தோசை இருக்குது, புளி தோசை இருக்குது, தக்காளி தோசை இருக்குது. தோசை ஐட்டங்கள் நிறைய இருக்குது. தோசை வந்து ஒரு வெரைட்டியாக வெரைட்டியாக இருக்குது. இப்போ உங்களோட மட்டன் சூப்பு இந்த அளவுக்கு ஒரு இதை போட்டுருக்கு, நிறைய பேர் இந்த சூப்பை பற்றி ரொம்ப ஒரு ஸ்பெஷலாகவே சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? தரம் நாங்கள் வந்து எப்பொழுதும் ஆதி முதலேருந்து எங்கள் ஊர்லேயே நாங்கள் இதை தான் தொழில் பண்ணிவிடணும். அது இங்கேயும் வந்து பரம்பரை தரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த 25 வருஷமாக ஒரே தரம் தான். ஓகே. வியாபாரம் விற்கணும் குறைக்க போகிறதுல விற்கலன்னு குறைக்க போகல, அதே இதை தான் போட்டுருக்கோம். நானும் நிறைய டைம் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். ஏதோ இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அரை நாள் கழிச்சு வந்து சம்பளம் இல்லை, இன்னும் கொஞ்சம் வேலைக்கிழமை நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா மற்றபடி எனக்கு நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், எப்படி நம்ம விட்டு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது பொதுவாக இப்போ சென்னை மக்கள் வந்து எந்த மாதிரி உணவு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க? அதான் ஒரு நாள்னா தரமான உணவு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ கடைகள் இருக்குது, நம்மளை தேடி வர்றாங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் தேடி வர்றாங்க. அதே மாதிரி மக்கள் எது டேஸ்ட் கொடுக்குமோ அதுதான் எந்த இதுவுமே கேடு எதுவுமே இருக்கக்கூடாது. சாப்பிடுவவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, நல்ல முறையாக இருக்கணும். நம்மகிட்ட சைடு வீடு எதுவுமே கிடையாது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதான் விலைலாம் எந்த அளவுக்கு? விலைலாம் நார்மல் தான். ஆட்டுக்கால் சூப்பு வந்து 30 ரூபா, போட்டி 60 ரூபா, ஈரல் 60 ரூபா, ரத்தம் 40 ரூபா, சிக்கன் பக்கோடா 100 கிராம் 40 ரூபா, முட்டாப்பம் 25 ரூபா, சாதாப்பம் 12 ரூபா, தோசை 25 ரூபா, சாதாப்பம் 12 ரூபா. ஆமாம். சூப்பர். முட்டை தோசை 35 ரூபா, ஆனியன் தோசை 35 ரூபா, பொடி தோசை 35 ரூபா. ரெகுலராக இங்கே சூப் சாப்பிட வருவோம். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே எக் மட்டன் சூப் வித் எக் சாப்பிடணும். எப்பயும் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், கோல்டுக்கெலாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபேவரட்டான சூப்பு எங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே வந்து சாப்பிடுவோம். எங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட். இது
நேம் சிவா. இங்கே ஒரு ரெண்டு வருஷமாக சூப் குடிக்கிறோம். இங்கே பாப்புலராக இருக்கிறது இந்த கடை தான். சிக்கன் பக்கராலாம் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப நாளாக சாப்பிட்றோம். எங்களுக்கு சளி பிடிச்சா இங்கே தான் வருவோம். பெப்பர் சூப் தான் இங்கே இது முட்டை சூப் கேட்டிங்கன்னா இங்கே பாப்புலராக இருக்கிறது இதுதான். நான் இங்கே ரொம்ப நாளாக வந்து இருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து சளி எதுனா பிடிச்சி நான் சும்மா வந்து சூப் வந்து குடிப்பேன். நல்லாயிருக்கும் சூப்பு, கண்டிப்பாக எல்லாம் வந்து குடிக்கும். ப்ரைஸ் வந்து நாமினலாக இருக்கும், டீசெண்டான ப்ரைஸ் தான். ரோட் சைடில் இருக்க கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டி இருக்கும். நல்ல ஃபுட்டு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அட் சேம் டைம் குவாலிட்டியும் இருக்கும். கேகே நகரை நோக்கி வர்றவங்க, கேகே நகர் அருகாமையில் இருக்கிறவங்க, கேகே நகருக்கு நியர்பையில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ராம்குமார் கடைக்கு வாங்க. இது ரொம்ப லேண்ட்மார்க்கு ப்ளஸ் மேப் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், லொக்கேஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக வரணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த சூப், இங்கே இருக்கிற அந்த சிக்கன் பக்கோடா, அது எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குது.
நம்ம இங்கே வந்து ரெகுலராக சாப்பிட்டுக்கிற மக்கள்கிட்டே நம்ம கருத்து கேட்டிருக்கோம், அவங்க கருத்தையும் சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தயவுசெய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும்.